பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் சேனல். தமிழ் மகள் சேனல் வியூவர்ஸ்க்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அருமையான தக்காளி வறுவல். இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த தக்காளி வறுவலுக்கு நான் வந்து என்ன தேவையான பொருட்கள்னால், 4 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். இப்போ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கூட போயிட்டு தக்காளி கம்மியாக இருந்ததுன்னா இனிப்பு தன்மை கொடுத்துடும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தக்காளியும் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டியாகவே எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோதான். அப்புறம் இதற்கு தேவையான பொடி வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தண்ணியெலாம் இதில் வந்து ஊற்றக்கூடாது. அதனால் வெறும் எண்ணெயில் மட்டும்தான் நம்ம வறுக்க போகிறோம். அதனால் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெறும் எண்ணெயில் மட்டும்தான் நம்ம இதை வந்து வறுக்க போகிறோம். அதனால் நீங்கள் எண்ணெயை வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க போகிறதில்லை. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதோ கடுகு, சீரகம் வந்து நான் சேர்ப்பேன். எப்போதுமே வந்து கடுகோட சீரகமும் கொஞ்சோடு நான் வந்து கடுகோடையே போட்டு வச்சுருப்பேன். சீரகம் சாப்பிட்டால் சீராக இருக்கும் உடம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் சட்னி எது தாளிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு இத்தினோண்டு ஒரு 4-5 சீரகம் போடுற மாதிரியே தாளிச்சிங்கன்னா உடம்பு அந்த அளவுக்கு நல்லா வந்து செரிமான தன்மையை கொடுக்கும். அதனால் வந்து நான் எப்போதுமே கடுகோட சீரகமும் போடுவேன். இப்போது கடுகு சீரகம் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் 3 எடுத்துருந்தேன், இப்படி உடச்சி போட்டுக்கோங்க போதும். கீரிலாம் போட வேணாம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டால் போதும். நல்லா வதக்கிட்டு அடுத்து நீங்கள் வெங்காயத்தை போட்டுடலாம். சில பேர் வந்து தண்ணி தக்காளியில் இருக்கிற தண்ணி இறங்கி ஒரு மாதிரி சதசதன் இருக்குது, ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த தக்காளி வறுவல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பாருங்கள், நல்ல வறுவலாக கிடைக்கும் உங்களுக்கு. எங்கள் ரிலேட்டிவ்ஸே வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் வறுக்கிற மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, கருக்கிடாமல் ஓரளவு வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுடலாம். தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா இது வறுவல் தான். சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப கேட்டு கேட்டு விரும்பிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பொடியாகவே நறுக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தக்காளி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வதக்கிடுச்சு, அடுத்து நான் தக்காளி போடுறேன். தக்காளியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும், அந்த எண்ணெயிலே வேகட்டும். தக்காளி நல்லா பிரிஞ்சு இப்போ நான் போட்டிருக்கப்ப முழுசு முழுசாக இருக்குல்ல, நான் கடைசியாக இறக்க போகிறப்ப காட்டுறேன் பாருங்களேன், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய் தான், எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமும் வறுபடணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோடனே மஞ்சள் தூள் மிளகாய் போட்டுடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே நல்லா வறுபட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பச்சை வாசனை வந்து இருக்கும், அது மஞ்சள் தூள் மிளகாத்தோட ஸ்மெல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தக்காளி இதெல்லாம் வந்தப்போ நம்ம வந்து இப்போ பொடி போட்டுடலாம். ஏன்னா இன்னும் நல்லா வறுபடணுங்கிறப்ப நீங்கள் வந்து பொடி போட்டுட்டு அப்புறம் வரப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டிங்கன்னா அப்புறம் மஞ்சள்தூள் மிளகாத்தூளோட ஸ்மெல் அடிக்கும். அதனால் எப்போதுமே மஞ்சள் தூள் வந்து போடும் பொழுது மஞ்சள் தூள் எந்த அளவு போடுறீங்களோ அதை விட ஒரு அரை இது வந்து கூட தான் மிளகாத்தூள் போடணும். மஞ்சள் தூள் அதிகமாக போட்டு மிளகாத்தூள் கம்மியாக போடக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கீங்க, அதனால் அதில் வேறு காரத்தன்மை இருக்கும். அதனால் மிளகாத்தூள் போடும்போது பார்த்து போடுங்க.
அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வறுபட வைங்க. இப்போ இதை எப்போ வந்து இறக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது இன்னும் நல்லா வறுபடணும். இந்த பாருங்கள், தக்காளியோட தோல் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சுருண்டு அப்படியே வந்துடும். அந்த தக்காளி வந்து தெரியவே தெரியாது, முழுசு முழுசாவோ இல்லை இதாவோ தெரியாது. நல்லா சுருண்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி சுருண்டு, தோல் சுருண்டு இந்த ஒல்லியாக ஒரு மாதிரி வரும்ல, அதுதான் பதம். அப்போ நீங்கள் இறக்கினா போதும். எப்போ பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சேனலில், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு வீட்டில் மாவு இல்லை அப்படி சப்பாத்தி தான் போட போகிறீங்கன்னா இந்த தக்காளி வறுவலை செஞ்சு வைங்க. நிறைய சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சேனல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அருமையான தக்காளி வறுவல் ரெடி. இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியே சேர்க்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ.